இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற குழுவைச் சேர்ந்த அதிகாரிகள் ஏஆர் டைரி நிறுவனத்தில் சுமார் 14 மணி நேரம் ஆய்வு. மாதிரிகள் மற்றும் ஆவணங்களை எடுத்துச் சென்ற அதிகாரிகள். சென்னையில் தொடர்ந்து 6வது நாளாக வருமான வரித்துறை சோதனை. முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல். நாளை தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். சுமூகமாக கூட்டத்தொடரை நடத்தும் வகையில் இன்று நடைபெறுகிறது அனைத்துக் கட்சி கூட்டம். மகாராஷ்டிராவில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது மகாயுதி கூட்டணி. 132 இடங்களை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தது பாஜக. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் சரிவை சந்தித்த காங்கிரஸ் கூட்டணி. 50 தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியாமல் படுதோல்வி. பாஜக பெற்ற வெற்றி உண்மையான சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என பிரதமர் மோடி பெருமிதம். பொய்யும் வஞ்சகமும் படுதோல்வி அடைந்துள்ளதாக விமர்சனம். ஜார்க்கண்டில் ஆட்சியை தக்கவைத்தார் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன். மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் 56 இடங்களை கைப்பற்றியது இண்டி கூட்டணி. வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி வெற்றி. சுமார் 400,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை. நாடு முழுவதும் 48 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல். 19 இடங்களில் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு இடையே இன்று முதல் 4 நாட்களுக்கு புறநகர் ரயில் சேவை பகுதியாக ரத்து. பொறியியல் பணிகள் காரணமாக ரத்து செய்யப்படுவதாக சென்னை ரயில்வே கோட்டம் தகவல். ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் எலும்பு முறிவு சிகிச்சை மருத்துவமனையில் திடீர் தீ விபத்து. நோயாளிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. செங்கல்பட்டு அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கழிவறை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த பொதுமக்கள் கோபத்தில் பொதுமக்களை ஒருமையில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன். கும்பகோணத்தை அடுத்த சோழபுரத்தில் உள்ள பைரவேஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாண நிகழ்வு. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். பிரபல சுற்றுலா தலமான ஏற்காட்டில் உரிய பராமரிப்பு இன்றி காணப்படும் அண்ணா பூங்கா. குடிநீர் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லாததால் சுற்றுலா பயணிகள் அவதி. பிஎம் கிசான் யோஜனா என்ற மோசடி செயலியை பயன்படுத்தி யுபிஐ வாயிலாக பண பரிவர்த்தனை மோசடி. சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை.
கலிபோர்னியாவை தாக்கிய புயலால் திரும்பும் திசையெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து காட்சியளிப்பு. செய்வதறியாது தவித்து வரும் மக்கள். பிரிட்டனில் கடும் பனிப்பொழிவால் விமான சேவை பாதிப்பு. வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளிக்கும் பகுதிகள். சர்வதேச அளவில் இந்தி மொழி முக்கியத்துவம் பெற்று வருகிறது. நியூயார்க்கில் நடைபெற்ற இந்தி திவாஸ் கொண்டாட்டத்தில் ஐநா சபை புகழாரம். கௌதம் அதானிக்கு அமெரிக்காவின் பங்குகள் பரிவர்த்தனை ஆணையம் சம்மன். 2,200 கோடி ரூபாய் லஞ்ச புகார் தொடர்பாக விளக்கமளிக்க வலியுறுத்தல். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் 11 நாட்களை கடந்தும் இன்னும் நிறைவடையாத வாக்கு எண்ணிக்கை. இந்தியாவில் 60 கோடி வாக்குகள் ஒரே நாளில் எண்ணப்பட்டதாக எலான் மஸ்க் கேலி. அரசுமுறை பயணமாக விரைவில் இந்தியா வருகிறார் பிரிட்டன் மன்னர் சார்லஸ். பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்திற்கும் செல்ல உள்ளதாகவும் தகவல். லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல். பொதுமக்கள் 15 பேர் உயிரிழப்பு, 60 பேர் படுகாயம். சவுதி அரேபியாவில் இன்று தொடங்குகிறது IPL கிரிக்கெட் வீரர்கள் ஏலம். 577 வீரர்கள் இறுதியாக ஏலத்தில் இடம்பெற உள்ளதாக தகவல். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்